ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் குழம்புங்க, அது போட்டி குழம்பு. இதோட செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகங்க. இது நான் கடையிலே நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு 10 முறைக்கு வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி அரிசி களையிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. இது வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதை நான் நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த போட்டி பாருங்கள். இது ஒரு 10 முறை நான் கழுவுனது, இது அது வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச அப்புறம் தான் இது போடணும். இது போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. கலந்து விட்டு இது மூடி போட்டு இது திரும்ப வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொதிக்கிற வரைக்கும், ஃபஸ்ட்டு கொதி வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு விடணுங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகலாம். அது வந்து கொஞ்சம் அந்த கொதிக்கிற பக்குவத்துக்கு வருங்க. இந்த டைமில் இன்னொரு முறை இதை நல்லா கலந்து விடுறேன். நான் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியிலேருந்து இதை வடித்து எடுத்துடணுங்க வெளியே. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி வந்து கீழே கொட்டிடணுங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்க, கொதிக்கிற தண்ணியில் போட்டோடனே கொஞ்சம் நல்லா முறப்பு தன்மை வந்துடுங்க. இந்த மாதிரி ஆனவுடனே அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை வந்து அதை அப்படியே எடுத்து நான் ஒரு குக்கரில் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து இன்றைக்கி நான் வந்து அப்படியே இந்த ரெடிமேட் மசாலாங்க, நம்மளோட விஷுவல் ட்ரீட்ஸ் மசாலா இருக்குது இல்லைங்களா, பேஸ் மசாலா, அதுதான் இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க. இதோட செய்முறை வந்து நான் ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை எல்லாம் உப்பு மஞ்சள் எல்லாமே இருக்குதுங்க. இதுக்கு நான் எடுத்தது வந்து ஒரு 5 வெங்காயம், 4 தக்காளி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டு இதை வந்து முதலே நான் செஞ்சு வச்சுட்டேங்க. அந்த மசாலா தான் இது. நீங்கள் அவசியம் அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இதை கலந்து விட்டு இது மூடி போட்டு விசில் ஒரு 3 விசில் வைக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். 3 விசிலுக்கு அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கி எடுத்துங்க. இது திறந்து பார்க்குறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இது வந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அது நல்லா கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்காக இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். அதில் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் நல்லா செவக்க விடணும். அதுக்கு பிரிஞ்சி இலை வந்து ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா ரெண்டும் செவரணும். செவந்தோடனே இப்போ இதில் அப்படியே எடுத்து கொட்டிக்கிறேங்க. அப்புறம் இது கூட கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி சேர்க்கலாங்க. அதுதான் இன்றைக்கி செய்யும்போது என்கிட்ட இல்லை. ஆனால் அந்த மசாலா ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த விஷுவல் ட்ரீட் மசாலா அதில் இருக்குது கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இது பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம்னாக்கா இதையே எடுத்து ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே ஒரு 2 கரண்டி நம்ம அள்ளி போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் அதுவும் ஆனால் தனியாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப அதை நான் போடுறேங்க. இது எங்கே செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you. Happy cooking.